நம்ம இன்னைக்கு இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா எப்படி செய்யறதுங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள், ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது மெக்ரோனி பாஸ்தா, நீங்க எந்த டைப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் பூண்டு, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி, ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் வந்து ஸ்மால் சைஸ் கேரட் சின்னமா எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். குடமிளகாய் வந்துட்டு பாதி குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், இது வந்துட்டு கரம் மசாலா, இது வந்து கொத்தமல்லி, உப்பு, தக்காளி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இது தேவையான பொருட்கள். இதெல்லாம் நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்தாக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி அளவு வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா தண்ணி சூடாகட்டும். சூடான பின்னால பாஸ்தாக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா கரைஞ்சிரட்டும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா இதுல சேர்த்துக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்க போதும். இப்போ இதுல நம்ம எடுத்துக்கிட்ட பாஸ்தாவை இதுல நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். 7 to 9 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறணும். ஹை பிளேம்லயே இருக்கட்டும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதுக்கு 8 நிமிஷம் ஆச்சு பாஸ்தா வேகிறதுக்கு. இதை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். நம்ம இப்போ தாளிக்கு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாகிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் வெள்ளை பூண்டு, 1 குட்டி மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மூணையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். அடுத்து சிம்ல வச்சுக்குவோம். லேசா வதங்கினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியா கட் பண்ண வெங்காயத்தை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்ப ஹை பிளேம்ல வச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ குட்டி குட்டியா கட் பண்ண தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வேகணும். நம்ம ஏற்கனவே பாஸ்தால உப்பு போட்டிருக்கோம், அதனால வந்து கம்மியா உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேரட் கேப்சிகம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இத லோ பிளேம்ல ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடலாம். காய்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துப்போம்.
சேர்த்துட்டு நல்லா பொடி வாட போற வரைக்கும் சிம்லயே வச்சு நல்லா வதக்கி விடுவோம். பொடி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் வந்துட்டு தக்காளி சாஸ், ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் இதுல கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம். சாஸ் போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டா போதும். இப்போ நான் பாஸ்தா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நாம இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுருவோம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒண்ணு, குழந்தைங்கள இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலரி விட்டுருவோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுருவோம். அவ்வளவுதான், இது காரமான ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பாஸ்தா வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவுதான், இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலா இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா எப்படி செய்யணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, பாய்.